இறை கொடை என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி மாதம் செம்மைவனத்தில் நடைபெற்ற செம்மை வாழ்வு வகுப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை நிறைவு நிலை என்பதை பற்றி நேற்று சில கருத்துக்கள் கூறினோம் அல்லவா அந்த நிறைவு நிலை என்றால் என்ன அது எப்படி இறையால் வழங்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த பாடம் இருக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் தோற்றுவாய் நூலில் இப்பொழுது படித்த பத்தியில் கூட ஒரு வரி இருக்கும் நான் உனக்கு வழங்குபவை பரிசுகள் என்று நான் வழங்குபவை முழுமையானவை என்னிடமிருந்து வருபவை வேறு எப்படி இருக்கும் என்ற ஒரு கருத்து அதில் இருக்கிறது அம்மையப்பர் வழங்குபவை யாவுமே நிறைவடைந்தவை தான் எது நிறைவடைகிறதோ அதுதான் இறையால் வழங்கப்படுவது ஒரு மழைத்துளி கீழே வந்து விழுகிறது என்றால் அந்த மழைத்துளியில் திருத்தம் செய்வதற்கு புவியில் எந்த உயிர் உயிருக்கும் அறிவில்லை எது வருகிறதோ அதுதான் அதை கொண்டுதான் நாம் வாழ வேண்டும் காற்று வழங்கப்படுகிறது அந்த காற்றில் யாரும் திருத்தம் செய்ய கூடாது அப்படி செய்தால் அது சிதைவை ஏற்படுத்தும் எது வழங்கப்படுகிறதோ அது நிறைவானது முழுமையானது மனிதர்கள் தாமாக முயன்று தேடும் யாவும் நிறைவற்றவை இது ஏன் என்றால் நீங்கள் ஏதேனும் ஒன்றை தேடும் பொழுது இலக்கு நோக்கம் முயற்சி ஆகிய மூன்று கருத்துகள் இருக்கின்றன இந்த மூன்று இல்லாமல் நீங்கள் எதையும் தேடுவதும் நாடுவதும் இல்லை பொறுமையாக நீங்கள் இதனை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு இலக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த இலக்கை அடைவதற்கென்று சில நோக்கங்கள் இருக்கும் இந்த இரண்டும் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தே தீர்வீர்கள் இந்த மூன்று கருத்துகளும் முழுமையை சிதைப்பவை இந்த மூன்று கருத்துகளின் எந்த விளைவும் முழுமையை நிறைவையும் தர தராது ஒரு குறிப்பிட்ட இலக்கிற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் அந்த முயற்சியில் படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு படி முன்னேற்றமும் ஒவ்வொரு நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர்கள் இறுதியில் அந்த இலக்கை நீங்கள் அடைந்து கூட விடலாம் அப்படி அடைந்த பிறகு பல்வேறு நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்ட பிறகு எதனை நீங்கள் அடைந்தீர்களோ அது முழுமையானதாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி இந்த முழுமையானது என்றால் என்ன எது முழுமையானதோ அது நோக்கமற்றது எது முழுமையானதோ அதற்கு எந்த நோக்கமும் இல்லை அதற்கு எந்த இலக்கும் இல்லை இது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் நான் மீண்டும் மழைத்துளி பற்றியே கூறுகிறேன் மழை துளி முழுமையானது அதுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது அது எந்த இலக்கை அடைவதற்காக வருகிறது மழை துளிக்கென்று சில நோக்கங்கள் இருப்பதாக உங்கள் அறிவு கூறுகிறது நான் அவை அனைத்தையுமே மறுக்கிறேன் மழைத் என்று நோக்கம் இல்லை அது அடைவதற்கு என்று இலக்கம் இல்லை என்கிறேன் ஒருவேளை மழைக்கு இலக்கம் நோக்கமும் இருந்தால் அந்த இலக்கை அடைந்தவுடன் அது அடங்கிவிட வேண்டும் அல்லது அழிந்துவிட வேண்டும் அப்படி ஒரு துளி மழை அடங்குவது உண்டா இன்று நாம் நம்முடைய உடலில் வாங்கும் ஒரு மழை துளி என்று பிறந்தது முதன் முதலில் என்று பிறந்தது என்று யாருக்காவது தெரியுமா புவியில் முதன் முதலில் பெய்த மழையில் அது இருந்தது அதுதான் வடிவ மாற்றம் அடைந்து இங்கே சுழன்று கொண்டே இருக்கிறது உண்டா இல்லையா ஒரு துளி மழையாவது புதிதாக இருக்கிறதா ஏற்கனவே இருப்பது வடிவ அடைந்து இப்பொழுது ஒரு மழைத்துளியாக வருகிறது இந்த ஒரு மழைத்துளி புல்லுக்கு உடலாகிறது பூச்சிகளுக்கு புழுக்களுக்கு பல்வேறு நுண்ணுடல்களுக்கு உடலாகவும் உணவாகவும் வடிவமாற்றம் அடைகிறது வெவ்வேறு வடிவ எல்லாம் அடைந்து மீண்டும் ஏதோ ஒரு நிலையில் அது மழை துளியாகிறது எந்த நிலையில் இந்த மழை தன்னுடைய இலக்கை அடைந்து விடுகிறது என்று சிந்தித்து பாருங்கள் அது ஒருவேளை தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டால் அது ஏன் மீண்டும் வரப்போகிறது அது எப்படி வடிவ மாற்றம் எடுக்கும் எது தொடர்ந்த வ தொடர்ச்சியான வடிவ மாற்றங்களில் இருக்கிறதோ அது தனக்கென்று இலக்கற்றது தானே இலக்கு இருந்தால் வடிவ மாற்றமே நிகழாது அது முடிந்துவிடும் அவ்வளோதான் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்கள் அதனை அடைந்தவுடன் உங்களுடைய பயணத்தை நிறுத்தி விடுகிறீர்கள் அதுதானே அதற்குத்தான இலக்கு என்று பெயர் அதற்கிடையில் கிடைப்பவையெல்லாம் உங்களுடைய நோக்கங்களாக இருக்கின்றன அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன இது மனித முயற்சியில் இருக்கும் ஒரு ஒரு அறிவு கருத்து மனிதர்களை தவிர்த்த இயற்கையின் எந்த ஒரு அங்கமும் இலக்கற்றது நோக்கமற்றது அவ்வாறு இருப்பதனால்தான் இங்கு வடிவ மாற்றங்களே நிகழ்கின்றன நான் என்று உங்களை நீங்கள் கருதி கொள்வதே ஒரு இலக்கு இருப்ப இருக்க வேண்டும் என்ற அவாவினால்தான் நான் என்று உங்களை நீங்கள் கருதுகிறீர்கள் நம்முடைய இறையலில் அது ஆணவம் ஆணவம் குற்றம் அல்ல ஆணவம் இருந்தே தீரும் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர்களுக்கும் ஆணவம் உண்டு நான் என்று ஒரு புல்லும் தன்னை கருதும் அதனால்தான் அது தன் உடல் தன்னுடைய கிளை தனக்கான நீர் தனக்கான சத்து என்று வினையாற்றுகிறது அந்த நான் என்ற ஆணவம் அனைவருக்கும் உண்டு நான் என்ற உங்களுடைய கருத்து உங்களைப் பற்றி உங்களுடைய கருத்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரை நான் என்று சில அடையாளங்களை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு மழை துளிதான் என்றும் கூறலாம் ஒரு ஒரு காலத்தில் நீங்கள் மழை துளியாக இருந்தீர்கள் இதனை நீங்கள் எந்த இயல் கொண்டும் மறுக்க இயலாது ஒரு காலத்தில் நீங்கள் காற்றாக இருந்தீர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அணுவாக இருந்தீர்கள் ஒரு காலத்தில் அணுவிற்கெல்லாம் முந்தைய நிலையாக இருந்தீர்கள் இன்னும் ஒரு காலத்தில் நீங்களே சிவமாகவும் சக்தியாகவும் இருந்தீர்கள் இன்று நீங்கள் ஒரு அடையாளத்தில் இருக்கிறீர்கள் இந்த மூலமாகிய சிவசக்தி நிலையிலிருந்து இன்று வரை நீங்கள் எவ்வளவு வடிவ மாற்றங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்குள் அணு இருக்கிறது என்றால் ஏற்கனவே நீங்கள் அணுவாக இருந்தீர்கள் என்பதனால்தான் ஏற்கனவே நீ அணுவாக இருந்து அதன் அளப்பரிய ஆற்றலை உள்ளடக்கும் தன்மை பெற்றுவிட்டாய் ஆகவே தான் அவ்வளவு அணுக்களையும் உன் உடலில் அடக்கி வைத்திருக்கிறாய் பல கோடி அணுக்களை உன் உடல் அடக்கி வைத்திருக்கிறது என்றால் அது உனக்கு இப்பொழுது கிடைத்த சக்தி அல்ல நீயே ஒரு அணுவாக இருந்தாய் அப்பொழுது பெற்ற சக்தி அந்த வடிவத்திலிருந்து பல படிநிலைகளை எல்லாம் கடந்து இப்பொழுது நீ ஒரு உடலாக ஒரு அடையாளத்தில் இருக்கிறாய் இவ்வளவு வடிவ மாற்றம் உனக்கு நிகழ்ந்திருக்கிறது இந்த வடிவ மாற்றங்கள் எல்லாம் உனக்கென்று ஒரு நோக்கம் இருந்தால் நிகழ்ந்திருக்குமா நிகழ்ந்திருக்காது பேரண்டத்தில் எந்த பொருளுக்கும் இலக்கும் இல்லை நோக்கமும் இல்லை இவை போக்கில் இருப்பவை போக்கு என்பது ஒரு அருஞ்சொல் தமிழில் உள்ள மிக மிக சிறப்பான சொற்களுள் போக்கு ஒன்று இந்த போக்கு என்ற சொல் போவதைத்தான் குறிக்கிறது மீண்டும் வருவதை குறிக்கவில்லை எது நிகழ்ந்து விட்டதோ அது மீண்டும் நிகழப்போவதே இல்லை அப்படி நிகழ்ந்தால் அது போக்கு இன்று கண் விழிக்கிறோம் நாளையும் கண் விழிப்போம் என்பது போக்கல்ல இன்று நாளை இருக்க போவதில்லை என்பதுதான் போக்கு கண்விழிப்பது நிகழ்வு நேற்று இன்று நாளை நாளை மறுநாள் என்பதெல்லாம் போக்கு எது மீண்டும் வராதோ அதுதான் போக்கு இந்த போக்கிற்கு இலக்கு இல்லை நோக்கம் இல்லை ஏனென்றால் இது போக்கு எதற்கு இலக்கு இருக்கையிலும் எது தேங்குகிறதோ எது தேங்க வேண்டுமோ எது மீண்டும் நிகழ வேண்டுமோ அதற்கெல்லாம் போக்கு கிடையாது அதெல்லாம் நிகழ்வு ஒரு வெற்றி அடைந்தோம் மீண்டும் வெற்றி அடைவோம் ஒரு தோல்வி மீண்டும் தோல்வி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் இதெல்லாம் போக்கு இல்லை ஆனால் வெற்றி என்று நீங்கள் ஒன்றை கருதுகிறீர்கள் அல்லவா அந்த வெற்றி வெற்றி என்ற கருத்து மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வெற்றி எப்படி எப்பொழுது நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது என்பதெல்லாம் போக்கு அது மீண்டும் வரவே வராது பல வெற்றிகள் அடைந்தோருக்கு இது புரியும் ஒரு வெற்றி எவ்வாறு நிகழ்ந்ததோ அதை போலவே அடுத்த வெற்றி நிகழவே நிகழாது அதில் சிறு திருத்தமாவது இருக்கும் சிறு திருத்தம் இருக்கும் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படித்தான் அடுத்த வெற்றி கிடைக்கும் அச்சு அசலாக மீண்டும் நிகழ்வது என்று பேரண்டத்தில் எதுவுமே இல்லை சில திருத்தங்களோடு தான் எல்லா நிகழ்வுகளுமே இருக்கும் இதெல்லாம் போக்கு நீங்கள் பொதுவான நிகழ்வை பார்த்து இதுபோல் மீண்டும் நிகழும் இதுபோல் மீண்டும் நிகழலாம் வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறீர்கள் இவ்வாறு கருதுவதற்கு அடிப்படையே இலக்குகளின் மீதும் நோக்கங்களின் மீதும் உங்களுக்கு இருக்கும் பற்றுதான் அவ்வாறான நோக்கம் நிறைவானதை அல்லது முழுமையானதை உங்களுக்கு வழங்காது ஏனென்றால் எது நிறைவாகிறதோ அது நிலைக்காது அது வடிவத்தை கடந்து அடுத்த வடிவ மாற்றத்துக்கு சென்றுவிடும் வடிவ மாற்றத்தின் அடுத்த நிலைக்கு சென்றுவிடும் மழை துளி என்பது என்ன வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதம் ஒரு நிறைவு நிலையை எட்டுகிறது அது நிறைவு நிலை எட்டினால்தான் அது எடை மிகுந்து குளிர்ச்சி மிக குளிர்ச்சி சற்று தனிந்து எடை மிகுந்து ஒரு துளியாகி கீழே வருகிறது அது ஒரு நிறைவு ஒரு நிறைவடைந்த ஈரக்காற்று மழை துளியாகும் நிறைவே எட்டாத ஈரக்காற்று அலைந்து கொண்டே இருக்கும் வானத்தில் வளிமண்டலத்தில் அது அலைந்து கொண்டே இருக்கும் அது எப்பொழுது நிறைவடைகிறதோ அப்பொழுதுதான் அது கீழே வரும் அந்த நிறைவு நிலையே அது எட்டவில்லை என்றால் மீண்டும் அது ஆவியாகி நிறை இழந்த காற்றாக சுழன்று கொண்டே இருக்கும் வேறொரு வடிவ சென்றுவிடும் இவை எல்லாமே போக்குகள் எது நிறைவு நிலையை எட்டுகிறதோ அதுவே வடிவ மாற்றமடைகிறது இப்படி நமக்கு வழங்கப்படுபவை நிறைவானவை தான் நாம தேடிக்கொள்பவை நிறைவற்றவை தான் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தே முயன்று தேடிய எதுவும் நிறைவாக இருக்காது ஏனென்றால் நம்முடைய தேடல் எப்படிப்பட்டது ஒரு சில நோக்கங்களுக்கானது சில இலக்குகளை அடைவதற்கானது ஒரு முழுமையில் எத்தனை நோக்கங்கள் இருக்கின்றன என்று கணக்கிடவே இயலாது ஒரு முழுமையில் எவ்வளவு நோக்கங்கள் இருக்கின்றன என்று கணக்கில்லை ஏற்கனவே குறிப்பிட்டது போல வானிலிருந்து இறங்கும் பொருட்களை வெயிலை எடுத்துக்கொள்வோம் வெயில் என்பது ஒரு நிறைவு முழுமை அது இங்கு பல்வேறு வடிவ மாற்றங்களை நிகழ்த்துகிறது அதுவே வடிவ மாற்றங்களுக்கும் ஆட்படுகிறது இந்த வெயில் என்ற ஒரு நுண்பொருள் தனக்குள் எவ்வளவு நோக்கங்களை வைத்திருக்கிறது என்று யாராலாவது கணக்கிட இயலுமா நீங்கள் இவற்றையில் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அது பச்சையமா தாவரங்களுக்கு பச்சயமாகிறது பல்வேறு உயிரினங்களுக்கு அது உணவாகிறது இவையெல்லாம் நோக்கங்கள் இப்படி ஒரு சில நோக்கங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம் இன்னும் பல நூறு நோக்கங்களை அறிந்து கொள்ளலாம் எவ்வளவு அறிந்து கொண்டாலும் வெயில் என்பது இவ்வளவுதான் அதற்கு இவ்வளவு நோக்கங்கள் மட்டும்தான் உண்டு என்று யாராவது அறுதிட்டு கூற இயலுமா குற எந்த காலத்திலும் கூற ஏனென்றால் எதற்கு நோக்கம் இருக்கிறதோ அதனை வரையறுத்து விடலாம் இது இப்படித்தான் என்று எது இலக்கு நோக்கி பாய்கிறதோ அதன் பயணம் இப்படித்தான் இருக்கும் என்பதனை மிக தெளிவாக வரையறுத்து விடலாம் எதற்கு நோக்கமே இல்லையோ எது இலக்குகளை நோக்கி பயணிக்கவே இல்லையோ எது போக்கில் மட்டும் இருக்கிறதோ அதனை புரிந்து கொள்வதற்கு வரையறுப்பதற்கு அதன் உட்கூறுகளை பட்டியலிடுவதற்கு யாருக்கும் வாய்ப்பில்லை அப்படி ஒரு அறிவே இல்லை நோக்கமற்ற இலக்குகளற்ற போக்கில் இருக்கும் பொருட்கள் இறையின் வழங்கல்கள் நோக்கம் கொண்டவை மனித முயற்சிகளின் விளைவுகள் நாம் பார்த்தவரை மனிதர்களுடைய பல்வேறு துயரங்களுக்கு இந்த பாகுபாடு பற்றிய புரிதலின்மை தான் காரணம் நீங்கள் எவ்வளவுதான் வருந்தினாலும் அந்த வருத்தம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அடிப்படை உங்களுடைய முயற்சி முயற்சி எதற்கானது சில நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கானது ஒன்றை செய்கிறீர்கள் அதனை ஏன் செய்கிறோம் எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற மதிப்பீடு இல்லாமல் நீங்கள் செய்வதுண்டா ஏதேனும் ஒன்றை செய்வதுண்டா இதை ஏன் செய்கிறோம் இதனை எப்படி செய்கிறோம் இதனை எதற்காக செய்கிறோம் என்ற மூன்று கேள்விகள் இல்லாமல் எதையாவது செய்வதுண்டா அப்படி எதையும் செய்வதில்லை இந்த மூன்று கேள்விகளும் என்ன கூறுகின்றன உன்னுடைய நோக்கம் என்ன உன்னுடைய இலக்கு என்ன இதற்கான விளக்கம் இந்த மூன்று கேள்விகளில் உண்டு இப்படி நீங்கள் ஒன்றை செய்து அதிலிருந்து ஒன்றோ சிலவோ விளைவுகள் கிடைக்கின்றன அந்த விளைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன பெருமிதத்தை தருகின்றன இப்பொழுது உங்களுடைய பயணம் நிறைவடைந்து விட்டது முடிவடைந்து விட்டது எதற்காக செய்தாயோ அது கிடைத்து விட்டது எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாயோ அது ஒரு சிறந்த திட்டம் என்பது உறுதியாகிவிட்டது இதனை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றும் திட்டமிட்டாய் அதுவும் சிறப்பான திட்டம் என்பதும் முடிவாகிவிட்டது நோக்கம் நிறைவேறிவிட்டது இப்பொழுது இந்த செயலிலிருந்து கிடைத்திருக்கும் விளைவு இருக்கிறதே அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது இதே விளைவுதான் உனக்கு துயரத்தை தருவதற்கு காத்திருக்கிறது வேறு வேறு அல்ல துயரம் வேறு மகிழ்ச்சி வேறு அல்ல ஏனென்றால் நீ சில நோக்கங்களுடன் ஒன்றை திட்டமிட்டாய் செய்து முடித்தாய் செய்கிறாய் செய்து முடித்தாய் அதில் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் அந்த செயலில் உன்னுடைய நோக்கங்கள் இருக்கின்றன அதில் வேறு ஏதாவது இருக்கிறதா உன் நோக்கம் இருக்கிறது உன்னுடைய அறிவு இருக்கிறது உன் முயற்சி இருக்கிறது அதில் வேறு எதுவுமே இல்லை ஒரு நிலைக்கு பிறகு உன்னுடைய நோக்கங்கள் உனக்கே எதிரானவையாக திரும்பும் இதற்கு விதிவிலக்கே இல்லை உன்னுடைய நோக்கங்கள் உனக்கே எதிரானவையாக திரும்பும் உன்னுடைய செயல் உத்திகள் நீ தெரிவு செய்த காலம் நீ செறிவு சரிவு செய்த முறை ஆகியவையெல்லாம் எல்லாம் உனக்கே எதிரானவையாக மாறும் இதற்கு விதிவிலக்கே இல்லை ஏன் அப்படி மாறுகிறது என்றால் நீ ஒன்றை ஒரு கருத்தை செயல் வடிவமாக கட்டவிழ்த்து விடுகிறாய் அது நிறைவற்றது அது ஒரு சில நோக்கங்களுக்காக உள்ளது அது மழை துளியும் அல்ல வெயிலும் அது ஒரு விதை அல்ல அது ஐந்து பூதங்களில் எதுவும் அல்ல போக்கில் மட்டுமே இருப்பது இருப்பதல்ல அது ஒரு நிகழ்வு நீ கட்டமைத்தது ஒரு நிகழ்வு அதற்கென்று சில திட்டங்கள் இருந்தன அதற்கென்று சில முயற்சிகள் இருந்தன அது நிறைவற்றது அது வடிவ மாற்றம் எல்லாம் எடுக்காது எது நிறைவானதோ அதுதான் வடிவ மாற்றம் எடுக்கும் வடிவ மாற்றம் அடையாதது பேய் வடிவ மாற்றம் அடையாதது எதுவாக இருந்தால் அது பேய் பேய் என்பது என்ன தனக்கு தனக்கு உரியது பிறரிடம் இருக்கிறது என்று கருதினால் அது பேய் அது பேய் என்பது ஒரு கருத்து அந்த கருத்தில் தான் பேய் குறித்த இப்பொழுது உள்ள நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன பேய் என்பது ஒரு கருத்து தனக்கு உரியது என்னுடைய உடல் அவரிடம் இருக்கிறது என்று பேய் கருதும் ஏனென்றால் அதுக்கு உடல் இல்லை தான் அலைகிறது பேய் என்பது தனக்குரியது பிறரிடம் இருக்குவதாக கருதினாலே அது பெய்தான் உன்னுடைய செயல் திட்டங்கள் வழியாக முயற்சிகள் வழியாக நீ ஒன்றை ஈட்டினாய் ஒன்றை நிகழ்த்தினாய் அது நிறைவற்றது அது எதுவரை வாழும் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் வரை அது வாழும் ஏனென்றால் உன் மகிழ்ச்சி பெற்றெடுத்த குழந்தை அது இதற்காகத்தான் பெற்றெடுத்தாய் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் வரை அது உன்னோடு இருக்கும் அதில் உனக்கு அயற்சி வந்து விட்டாலோ அல்லது அந்த உன்னுடைய மகிழ்ச்சியை பிறர் தாக்குதல்களால் வெற்றி பெற்று விட்டாலோ வீழ்த்தி விட்டாலோ அது பேயாகிவிடும் அவ்வளவுதான் ஒரு மனிதர் முயன்று முயன்று அறிவுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டு இரண்டையும் தூண்டி ஒன்றை நிகழ்த்துகிறார் ஒரு ஒரு வெற்றியை பெறுகிறார் அந்த வெற்றியும் அவரும் இணைந்து வாழ்வது வாழ்வதற்கென்று ஒரு காலம் இருக்கும் எல்லோருக்குமே இருக்கும் எல்லா சூழல்களிலுமே இருக்கும் அந்த வெற்றியும் அந்த மனிதரும் கட்டிப்பிடித்து கொண்டே இருப்பார்கள் கரங்கோர்த்து கொண்டே திரிவார்கள் ஒரு நிலைக்கு பிறகு அந்த வெற்றி அவருடைய கையை பிடித்து அழுத்தும் இவ்வளவுதான் எனக்கு மதிப்பா இன்னும் கொஞ்சம் போற்று இன்னும் கொஞ்சம் பாராட்டு என்று கூறும் அல்லது நான் தான் உன்னோடு இருக்கிறேனே அவர்களை எல்லாம் ஏறி மிதி என்று கூறும் வெற்றிக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது வெற்றி பெருமிதத்தை வழங்கும் தனக்குத்தானே பெருமிதங்களை சூட்டிக்கொள்ளும் எந்த மனிதர் பல்வேறு முயற்சிகளால் அந்த வெற்றியை பெற்றெடுத்தாரோ அந்த மனிதருக்கே அது பாடம் நடத்தும் நான் தான் இருக்கிறேனே தூக்கி போடு நான் தான் இருக்கிறேனே இன்னும் முன்னேறிச்சல் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்ன வேண்டுமானாலும் செய் என்று கூறும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றால் அந்த வெற்றி கையை பற்றி கொண்டிருந்தது இப்பொழுது கழுத்தை பிடிக்கும் நான் இருக்கிறேன் நான் சொல்கிறேனா இல்லையா என்று கேட்கும் அதன் பிறகு அந்த வெற்றி உனக்கு உன்னுடைய பேயாகிவிடும் அப்படித்தான் இன்றைக்கு பலருக்கு பணம் இருக்கிறது நன்கு சிந்தித்து பாருங்கள் பணத்தை பல்வேறு வழிகளில் முயன்று நாடி ஈட்டி தேவை பொருத்தம் இயல்பு என்ற எதை பற்றியுமே கவலைப்படாமல் சேர்த்து வைத்தவர்களுக்கு எது கரம் பற்றி அழைத்து செல்கிறது என்று நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தால் உங்களை பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள் அல்லது சூழலில் உள்ளவர்களையாவது பார்த்து சிந்தியுங்கள் அவர்களுடைய கரத்தில் பணம் இருக்கிறது அது ஒரு வெற்றி அது என்னவெல்லாம் சொல்லி கொடுக்கிறது நான் இருக்கிறேன் இதை செய் என்கிறது நான் இருக்கிறேன் பெருமையாக இரு என்கிறது நான் இருக்கிறேன் ஆடு குதி தாவு பலரை தூக்கி போட்டு மிதி என்கிறது அப்படி செய்ய மறுத்தால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அது கழுத்தை பிடிக்கும் அது கழுத்தை பிடிப்பது என்பது என்ன தெரியுமா இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு ஆடாமல் பெருமிதப்படாமல் இருப்பவர்களை பிறர் வீழ்த்தும் சதி பிறர் திட்டமிடுவார்கள் இயல்புக்கு மீறிய அளவில் பணமும் புகழும் இருந்தால் ஒன்று இவர்கள் பிறரை அடக்கி வைத்திருக்க வேண்டும் அது அந்த வெற்றியின் கையை பற்றிக்கொண்டே கொண்டே அலைவது யாராவது ஓரிருவர் இது இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கிறது இது வேண்டாம் இந்த வெற்றியை அல்லது இந்த பொருளாதாரத்தை சற்று தனித்து வைப்போம் என்று கருதினால் கையை உதறினால் இவர்கள் தனிமைப்பட்டு விடுவார்கள் ஏற்கனவே பலர் அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு என்று செயல் திட்டங்களோடு காத்திருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் வந்து பற்றி கொள்வார்கள் அது இது ஒரு பேய் இந்த பேய் உன்னிடம் இருக்கும் நீ கொஞ்சம் அடங்கிய என்றால் வேறு யாருடைய தொழிலாவது ஏறிவிடும் அந்த பேயைத்தான் நீ பெற்றெடுத்திருக்கிறாய் புகழ் பொருளாதாரம் ஆகியவை இயல்புக்கு மீறி இருந்தால் பேய் நிலை அடைந்தோடு அதனால்தான் இந்த இரண்டிலும் வரையறை இல்லாமல் இருப்பவர்கள் பேய்களாகவே மனிதர் வடிவில் உள்ள பேய்களாகவே இருப்பார்கள் பாருங்கள் இயல்புக்கு மிகுதியாக சேர்த்து வைத்திருப்பவர்கள் எதற்கு சேர்க்கிறார்கள் என்று அவர்களுக்காக தெரியுமா ஏன் சேர்க்கிறார்கள் எதற்கு சேர்க்கிறார்கள் எதற்கு என்ன செய்யப் போகிறார்கள் என்று யாருக்காவது தெரியுமா யாரிடமாவது பாருங்கள் எதற்கு இவ்வளவு வைத்திருக்கிறாய் என்று கேட்டு பாருங்கள் யாரிடமே விட இருக்காது ஒரு மனநோய் இந்த மனநோயை கொடுப்பது இந்த பேய் முயன்று ஒரு வெற்றியை நீங்கள் ஈட்டி விடுகிறீர்கள் என்றால் அந்த வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆட்டு கொண்டே இருக்கும் அந்த அது அதற்கு உடல் இல்லை அந்த புகழ் என்பது ஒரு கருத்து அதற்கு உடல் இல்லை பொருளாதார பெருமை என்பது ஒரு கருத்து செல்வாக்கு என்பது ஒரு கருத்து அதற்கு உடல் இல்லை நீ தான் அதற்கு உடலே நீ ஒரு பேயை பெற்றெடுத்து விட்டு இப்பொழுது கோயில் கோயிலாக அலைகிறாய் என்பதுதான் கருத்து கல்வியும் அப்படித்தான் மனித உறவுகளும் அப்படித்தான் இது அனைத்திற்குமே பொருந்தும் ஆனால் அம்மையப்பர் பேய்களை படைக்கவே இல்லையா அம்மையப்பர் பேய்களை படைக்கவில்லை அவர் மனிதர்களை மான் மா மான்குட்டிகளை மீன் குஞ்சுகளை படைக்கிறார் வடிவமாற்றம் மாற்றம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு மனிதராக பிறந்தால் நிறைவடைந்து அடுத்த பிறவிக்கு சென்று விடலாம் அல்லது பிறவாத நிலையை அடைந்து விடலாம் அவ்வளவுதான் எல்லாமே வடிவமாற்றம் 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 அவர் நிறைவானவற்றை அனுப்புகிறார் நிறைவானவை சூழலை நன்கு உள்வாங்கி சிந்தனையில் செல்வத்தை சேமிக்கின்றன அதன் பிறகு அவை அடைகின்றன இதுதான் இயல்பு இப்படித்தான் இரு இருக்க வேண்டும் ஆனால் இன்று இப்படி இல்லை இதற்கு என்ன அடிப்படை உங்களுடைய நோக்கங்கள் இங்குதான் நாம் நோக்கமற்ற சொற்களை உண்மையானவை நோக்கமற்ற செயல்களே உண்மையானவை என்பதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறோம் மனிதர்களால் நோக்கமே இல்லாமல் வாழ இயலாது ஆணவம் என்று இருந்தால் நோக்கம் இருக்கத்தான் செய்யும் முன்னர் கூறியவாறு ஒரு புல்லுக்கும் நான் என்ற ஆணவம் உண்டு இந்த கருத்து உண்டு ஒரு நுண்ணுடலிக்கு கூட நான் என்ற ஆணவம் உண்டு ஆனால் நுண்ணுடலியோ ஓரறிவு உயிரினமோ ஐந்தறிவு வரையிலான உயிரினங்களோ முயற்சிகளில் மிக 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 குறைவானவை அவற்றுக்கு நோக்கம் உண்டு ஆனால் அந்த நோக்கங்கள் மிகவும் குறைவு எதையாவது இழந்து இன்னொன்றைப் பெறலாம் பலவற்றை இழந்து ஒன்றை பெறலாம் எனும் அளவிற்கு இறுகி போன நோக்கம் மனிதர்களை மனிதர்களில் ஒரு பகுதியினரை தவிர வேறு எந்த உயிரினத்திற்குமே இல்லை அவையெல்லாம் போக்கில் இருப்பவை அவற்றுக்கு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றாலும் அவை அப்படியே இருக்கும் வேட்டை ஆட வேட்டை விலங்கு கிடைக்கவில்லை என்றாலும் சிறுத்தையும் புலியும் போக்கில்தான் இருக்கும் மிக மிக கடுமையான முயற்சிகள் எல்லாம் செய்து வெற்றிகளை ஈட்டாது அதன் இயல்பு எல்லை எதுவோ அதில் வேட்டையாடும் அந்த இயல்பு விலையில் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் இறந்தே போகும் கடுமையான முயற்சிகளின் வழியாக நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டுதான் வாழ வேண்டும் என்ற கருத்தே அந்த உயிரினங்களிடம் இல்லை மனிதர்களிடமும் பலரிடம் இல்லை ஒரு பெரும் பிரிவினரிடம் இருக்கும் கருத்து என்னவென்றால் எது எப்படியானாலும் நோக்கங்களை அடைந்தே தீர வேண்டும் என்பது அங்குதான் இயல்புக்கு மாறான முயற்சிகள் எழுகின்றன இவ்வாறு முயற்சிக்கையில் உங்களுக்கு அம்மையப்பர் அருளும் முழுமை கிடைக்காது நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அது முழுமையற்றது அந்த முழுமையற்றது வடிவ மாற்றமும் அடைய இயலாமல் அந்த வடிவத்திலும் நிலைக்கு இயலாமல் உங்களை சுற்றி கொண்டுதான் இருக்கும் அது உங்களை இப்படித்தாட்டும் வாய்ப்பு இருந்தால் உங்களை வீழ்த்தும் அது நீங்கள் பெற்று என்ன எதை பெற்றெடுத்தீர்களோ அதை பொறுத்து மிக மிக வலிமையான எல்லாம் பெற்றெடுத்து விட்டால் அந்த வெற்றிகளை வீழ்த்தி விடும் உங்களையே வீழ்த்தி விடும் அப்படித்தான் பலர் வீழ்த்தப்படுகிறார்கள் ஒரு எளிமையாக கூற வேண்டும் என்றால் எளிமையாக அனைவருக்கும் புரியும் ஒரு கருத்து கூற வேண்டும் என்றால் மருத்துவம் என்பது ஒரு கொள்கை மருத்துவம் என்பது ஒரு கொள்கை நம்முடைய மரபில் அது எவ்வாறு இருந்தது என்றால் போக்கில் இருந்தது அது ஒரு போக்கு மனித சிந்தனை சூழல்களை உள்வாங்கி உள்வாங்கி செல்வச் சேமிப்பு போல செழுமையடைகின்றது அவ்வாறு அது சிந்தனையில் செல்வத்தை சேமித்த பிறகு ஒரு உடல்நலம் குன்று குன்றுதல் ஏற்பட்டால் ஏற்கனவே பல பிறவிகளில் ஒருவருடைய சிந்தனை தாவரங்களை உள்வாங்கி இருக்கிறது நோய்களை உள்வாங்கி இருக்கிறது மனித உடலை உள்வாங்கி இருக்கிறது இதெல்லாமே ஒரு சேமிப்பாக இருக்கிறது படைத்தவருடைய அருளால் அந்த சேமிப்பு தூண்டப்படுகிறது உள்ளிருந்து தூண்டுதல் நிகழ்கிறது இதனை நீ இப்படி செய் அதற்கு அது தீர்வாகும் என்று அதை யாரும் கற்றுத்தரவில்லை நான் கூறுவதெல்லாம் ஒரு இயல்பான இறையருளால் மருத்துவம் எப்படி வளர்கிறது வளர்ந்தது என்பதை பற்றி கூறுகிறேன் ஒரு தாவரத்தை பார்க்கும் பொழுதே இது மருந்தாகும் இதை இதனை இப்படி மருந்தாக்கலாம் என்று சிலரால் கூற முடிந்தது சிலரால் கூற முடிகிறது என்றால் முன் அனுபவம் கல்வி இல்லாமல் கூற முடிகிறது என்றால் அது சிந்தனையிலிருந்து தானே எழுகிறது புறத்திலிருந்து வரவில்லை அந்த சிந்தனையை தூண்டுபவர் இறைவன் அது அது அவர் வழங்கும் கொடை சிந்தனையில் ஏற்கனவே இருந்தது இவ்வளவு நாள் தெரியவில்லை என்றோ ஒரு நாள் ஒரு கணத்தில் ஒரு தாவரம் மருந்து என்று புலப்படுகிறது என்றால் அதனை யார் கற்றுக் கொடுப்பது அதனை யார் தூண்டுவது அந்த கருத்தை கொடுப்பது யார் அது சிந்தனையில் வருகிறது இந்த சிந்தனையை அம்மையப்பரே தூண்டுகிறார் சிந்தனையே சிவம்தான் அவரே தூண்டுகிறார் இதனை செய் என்று தூண்டுகிறார் அந்த தூண்டலில் இருந்து ஒரு தாவரம் மருந்தாக மருந்தாக மாற்றமடைகிறது அதற்கு இந்த மனிதர் ஒரு வழியாக இருக்கிறார் இப்படித்தான் மூலிகைகள் எல்லாம் மருந்துகளாக நம்முடைய முன்னோரால் அறிவிக்கப்பட்டன கற்றுக் கொடுக்கப்பட்டன இதுதான் மருத்துவம் இது போக்கில் இருப்பது சூழலுக்கு ஏற்ப சிந்தனையின் தூண்டலுக்கு ஏற்ப எது தேவையோ எது பொருத்தமோ அதை மட்டும் செய்து கொண்டு அந்த போக்கிலேயே இருப்பது அவ்வளோதான் இது எதையும் திருத்தவில்லை இது கடின கடினமான முயற்சிகள் எதுவுமே இல்லை மரணத்தை வெல்ல முடியும் என்ற பிதற்றல்கள் இல்லை நான் தான் காப்பாற்றுவேன் நான் என்னால் காப்பாற்ற முடியும் என்ற எந்த உறுதிமொழியும் இல்லை அதெல்லாமே போக்கில் குறுக்கிடுவது இருக்க வேண்டுமா போக வேண்டுமா என்பதை அம்மையப்பர் தான் இறுதி செய்வார் என்று எந்த மனிதரும் அல்ல ஆகவே உயிரை காப்பாற்றுகிறேன் உயிரை காக்கும் மருத்துவர் என்ற சொல்லெல்லாம் தமிழில் இதற்கு முன்பு இருந்ததில்லை உயிரை காப்பவர் மருத்துவரே அல்ல மருத்துவர் அல்ல எந்த மனிதராலும் உயிரை காக்க இயலாது இதுதான் நம்முடைய மருத்துவ கொள்கை அதாவது இயல்பாக சிந்தனையின் வழியில் போக்கில் குறுக்கிடாமல் ஒரு கொள்கை வளர்ந்து கொண்டே இருந்தது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டிருந்தது இந்த கொள்கை வாழ்ந்து வளர்ந்த காலத்தில் நோய்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு நோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு சில நோக்கங்களுக்காகவும் இலக்குகளை அடைவதற்காகவும் மருத்துவம் ஒரு கல்வி புலம் ஆக்கப்பட்டது அவ்வாறு அது ஒரு இறுக்கமான நிலை அடைந்த பிறகு எண்ணில் அடங்காத வெற்றிகள் மருத்துவத்துறைக்கு கிடைத்து கொண்டே இருந்தன ஒன்றல்ல இரண்டல்ல திரும்பி திக் திரும்பும் திக்கெல்லாம் மருத்துவ மருத்துவத்துறைக்கு வெற்றி காய்ச்சல் அடிக்கிறது ஒரு மருந்து கொடுக்கிறார் வேர்க்கிறது கைகால் நடுக்கம் எடுக்கிறது ஒரு மருந்து கொடுக்கிறார் நடுக்கம் நின்று விடுகிறது அவர் எதை அவர்கள் எதை செய்தாலும் வெற்றி அவர்கள் அவர்கள் எதை எழுதினாலும் அது ஒரு பெரிய அறிவியல் வெற்றி புகழ் பெருமிதம் வெற்றி புகழ் பெருமிதம் என்று ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று நடந்து கொண்டிருந்தார்கள் நோக்கங்கள் எல்லாம் ஈடேறிவிட்டன அவர்கள் எங்கு எந்த இலக்கை நோக்கி புறப்பட்டார்களோ அந்த இலக்கையெல்லாம் எப்பொழுதோ அடைந்து விட்டார்கள் இப்பொழுது அந்த மருத்துவ அறிவு பேயாகிவிட்டது இன்றைக்கு உண்மையிலேயே நான் சான்றுக்கு கூறவில்லை உண்மையிலேயே கூறுகிறேன் மருத்துவ அறிவு என்பதை பெய் அந்த அறிவுத்துறை தான் வாழ்வதற்காக யாருடைய உடலில் வேண்டுமானாலும் ஏறும் அப்படி தனி ஏறிக்கொண்டிருக்கிறது அளவிற்கு மேல் அதனை வளர்த்து விட்டீர்கள் இயல்புக்கு மீறி அதற்கு செல்லமும் புகழ்ச்சியும் கிடைத்தது அந்த துறையில் இருப்பதே ஒரு பெருமை பிறவி பயன் என்றளவிற்கு நம்பிக்கை என்று இருக்கிறது அவ்வளவு பெருமையோடு அது இருக்கிறது அந்த பெருமை இன்றைக்கு மனித குலத்தையே பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது அந்த துறைக்கு எதிராக ஒரு கேள்வி யாரும் எழுப்பக்கூடாது என்று அவர்களை கருதுகிறார்கள் எந்த கேள்வியும் அவர்களை எதிர்த்து கேட்கக்கூடாது அவர்கள் எதில் கையெழுத்து போட சொல்கிறார்களோ அதில் கையெழுத்து போட வேண்டும் எவ்வளவு பணம் கேட்கிறார்களோ அவற்றையெல்லாம் கொட்ட வேண்டும் பணம் என்றால் பணம் அல்ல பணமோ பணம் கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் பிறகு எது நிகழ்ந்தாலும் அவர்கள் எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டார்கள் அவர் அரசியல்வாதிகளை கூட நீங்கள் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் அவற்றில் அவர்கள் ஒரு நூறு கேள்விக்கு பதில் சொல்வார்கள் மருத்துவரிடம் ஒரு கேள்வி கேட்டு அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் விளக்கம் பெறவே முடியாது அவ்வளவு பெருமிதம் வளர்ந்துவிட்டது இதுதான் பேய் நிலை மனிதர்களுடைய முயற்சி இதனைத்தான் பெற்றுத்தரும் இது அழியாது இது போதைக்கு ஒழியாது இது பேய் இது இது இதற்கு எந்த பிறவியும் கொடுக்கவும் இயலாது ஒரு மனிதர் இறந்து போனால் அவருக்கு அடுத்த பிறவி உண்டு ஒரு மனிதர் என்பது ஒரு நிறைவடைந்த வடிவம் இந்த நிறைவடைந்த வடிவம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவின்மைகளால் அல்லல் படுகிறது ஆனால் அந்த வடிவம் நிறைவானது அந்த சிந்தனை பல கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி உள்வாங்கி அடுத்த பிறவி எடுக்கிறது ஏதோ ஒரு பிறவில் அது நிறைவடைந்து விடுகிறது அதற்கு பிறகு அது பிறப்பதில்லை ஆனால் மனிதர்கள் பெற்றெடுக்கும் இந்த கருத்துகள் மருத்துவம் போர் தொழில் போன்ற கருத்துகள் இருக்கின்றனவே இவை எல்லாம் அழியவே அழியாது இவற்றை எந்த மனிதராலும் அல்லது ஒட்டுமொத்த மனித கூட்டத்தினராலுமே அழிக்க முடியாது அவ்வளவு வலிமையாக இவற்றை மனிதர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள் நீங்கள் இதற்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்பினால் உங்களுக்கு எதிராக அது ஆயிரம் கேள்விகளை எழுப்பிவிடும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு எதிராக ஆயிரம் கேள்விகளை ஆயிரம் குற்றச்சாட்டுகளை அது உங்கள் முன் வைக்கும் இதுதான் முயற்சிகளினால் நோக்கங்களுக்காக செய்யப்படும் செயல்களுடைய விளைவு இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில நோக்கங்களுக்காக என்று செய்த அனைத்தும் உங்களுக்கு எதிரானவையாக ஒரு நாள் திரும்பும் ஒருவேளை நேரம் உங்கள் அனைவருக்கும் பல செயல்கள் திரும்பி இருக்கும் அது திரும்பாமல் இருக்காது இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இன்பமாக வாழ விரும்புகிறோம் என்றால் அம்மையப்பருடைய பரிசுகள் வேண்டும் என்று விரும்ப வேண்டும் எனக்கு என் முயற்சியின் விளைவுகள்லாம் வேண்டாம் நீ வழங்கும் பரிசு வேண்டும் உன்னுடைய அருள் வேண்டும் நீ வழங்குபவை நிறைவானவை அது நிறைவானது அதன் காலம் முடிந்தால் அது அடுத்த வடிவத்திற்கு செல்லும் என்று ஒரு பேயாக துரத்தார் பணம் போல மருத்துவம் போல போர் தொழிலில் உள்ள கருவிகள் போல யாரும் கை வைக்க முடியாத யாரும் அழிக்க முடியாத பேயாக அது துரத்தாது ஆகவே நான் ஒரு சில நோக்கங்களுக்காக எதையும் செய்ய மாட்டேன் நான் என்னுடைய போக்கில் இருப்பேன் என்னுடைய இயல்பின்படி வாழ்வேன் இந்த இயல்பின் வாழ்க்கையில் எனக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் வேண்டுவேன் எனக்கு இதை அருள்வா என்று வேண்டுவேன் கொடுத்தால் வாங்கி கொள்வேன் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அது இறைவனால் மறுக்கப்படுகிறது என்ற நிறைவோடு செல்வேன் என்று இருந்தால் வாழ்க்கையில் துயரம் என்ற கற்பனை கூட இருக்காது அது ஒரு அது ஒரு கற்பனையாக கூட உங்களுக்கு துயரம் இருக்காது மாறாக தனிப்பட்ட அறிவு செருக்கு தனி தனி நலன் ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் ஏதேனும் ஒரு செயல் திட்டத்தை வகுத்து தான் இருப்பீர்கள் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய திட்டங்கள் ஈடேறும் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை உங்க நம்பிக்கையே வெற்றி பெற செய்துவிடும் நம்பிக்கை இருந்தால் போதும் எந்த சதி திட்டத்திலுமே வெற்றி பெற்று விடலாம் நல்ல திட்டம் எல்லாம் தேவையில்லை நம்பி சதி திட்டம் தீட்டுபவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை எவ்வளவு இழிவானது கொலை செய்வர்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கொலை செய்ய போவார்கள் ஒரு குடும்பத்தையே சூறையாட வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் என்று கிளம்புபவர்களுக்கும் நம்பிக்கை தான் அவர்கள் என்ன நம்பிக்கை இல்லாமலாம் செல்கிறார்கள் நீங்கள் எல்லாம் நம்பிக்கை எவ்வளவு பற்றி கிடக்கிறீர்கள் நான் வழக்கமாக மறுத்துரைக்கும் கருத்து அந்த நேர்மறை நேர்மறை நம்பிக்கை திருடுபவர்களும் நேர்மறையாகத்தான் வீட்டிலிருந்து கிளம்புவார்கள் அவர்களும் சாமி கும்பிட்டு விட்டு எலுமிச்சம்பளத்தையோ கோழியோ அறுத்து போட்டு தான் கொள்ளையடிக்கச் செல்வார்கள் என்ன கடவுளாக வந்து கொள்ளையடிக்க வைக்கிறது நம்பிக்கையே அதை செய்துவிடும் நம்பிக்கை என்பது என்னவென்றால் சூழலை பற்றி இறுக்கமான சில மதிப்பீடுகளை கொடுத்து விடும் அதாவது யாராவது வந்தால் மிதித்து விடலாம் நம்பிக்கை வேறு என்ன குறுக்கே யாராவது வந்தால் மிதித்து விடலாம் அல்லது நம்முடைய கால்கள் வலிமையானவை ஓடி வந்து விடலாம் இந்த இரண்டுமே நம்பிக்கை தப்பி விடலாம் என்பது நம்பிக்கை கொன்று விடலாம் என்பது நம்பிக்கை தான் அது அவ்வளோ இழிவானது அதற்கு அவ்வளவு மதிப்பு இருக்கக்கூடாது சமூகத்தில் நம்பிக்கைக்கு தான் பெரிய மதிப்பு நம்பிக்கை தும்பிக்கை மூன்றாம் கை நான்காம் கை என்றெல்லாம் பேசும் அளவுக்கு அது வளர்ந்து விட்டது அது ஏன் வளர்க்கிறது என்றால் முயற்சி தனி நாட்டம் தனி நோக்கம் என்று சீர்கெட்டு கிடக்கும் சமூகம் நம்பிக்கையை பற்றி தான் அதிகம் பேசும் நம்பிக்கை வைத்து இவ்வளவு சீர்கேடுகளுமே செய்யப்படுகின்றன வேறு என்ன இதுக்கெல்லாம் அடிப்படை இருக்கிறது கோயிலுக்கு செ அந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு சென்று வேண்டிவிட்டு ஊழல் செய்பவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அது எந்த கோயில் என்று உங்களுக்கு தெரியும் அங்கு செல்ல நீங்கள் எல்லாருமே சென்றிருப்பீர்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பணத்தையும் வாங்கி வைத்திருப்பதே அந்த கோயில் அதற்கு பிறகு அதற்கு கோயில் என்று பெயர் அந்த கடவுளுக்கு கடவுள் என்று பெயர் என்றால் இதை இதை நம்பும் இந்த சமூகம் நம்பும் என்றால் இந்த சமூகம் என்ன ஒன்றுமே தெரியாத சமூகமா ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இவ்வளவு அநியாயம் ஏன் நடக்கிறது என்று கேட்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது ஊருக்கே தெரியும் கருப்பு பணம் முடங்கி முடக்கி வைக்கப்படும் இடம் அது என்று ஊருக்கே தெரியும் ஏன் உங்களுடைய கருப்பு பணம் கூட அங்கு இருக்கலாம் அங்கு சென்று விட்டால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுகிறது அங்கல்ல அதற்கு எந்த கடவுளும் பொறுப்பில்லை உங்களுடைய நம்பிக்கை நான் அந்த அந்த கடவுள் என்ற வடிவத்தை இதில் இழுக்கவே கூடாது என்று தான் நான் கூறுகிறேன் உங்கள் நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை கொள்ளையடிக்க வைக்கும் உங்கள் நம்பிக்கை சூறையாட செய்யும் உங்கள் நம்பிக்கை ஊழல் செய்ய வைக்கும் உங்கள் நம்பிக்கை நியாயமாகவும் வாழச் செய்யும் நம்பிக்கைக்கு என்று எந்த விதமான தனி மதிப்பும் இல்லை நம்பிக்கையை வைத்து நீ என்ன செய்கிறாய் கழுத்திருக்கிறாயா கஞ்சி ஊற்றுகிறாயா கஞ்சி ஊற்றுவதும் நம்பிக்கை தான் கழுத்திருப்பதும் நம்பிக்கை தான் அதற்கென்று இதுவும் இல்லை முயற்சிகள் தனி நலன்கள் நாட்டங்கள் கொண்ட சமூகம் இப்படிதான் பக்தி வேடம் பூண்டு கொண்டு தெரியும் எல்லாவற்றையுமே கடவுள் மீது பாரத்தை போட்டேன் என்று கூறும் கடவுள் மீது பாரத்தை போட்டுக்கொண்டு ஒரு நூறு கோடி ரூபாய் அடித்தேன் அப்படித்தான் நூறு கோடி நமக்கு வாயில் நூறு கோடியே வருவதற்கு கூச்சமாக இருக்கிறது அதெல்லாம் பலருக்கு ஒன்றுமே இல்லை அவர்களும் கடவுள் மீதுதான் பாரத்தை போடுகிறார்கள் இதெல்லாம் இந்த முயற்சி இந்த இந்த தனி நாட்டங்கள் இருக்கின்றனவே தனிப்பட்ட நோக்கங்கள் நாட்டங்கள் இருக்கின்றனவே இவை எல்லாம் பக்தியின் பெயராலும் நம்பிக்கையின் வழியாலும் பல்கி பெருகிவிட்டன இந்த நிலை இந்த ஊழிக் காலம் நிறைவடை வரை மாறவே போவதில்லை மாறவே மாறாது சமூகம் நிச்சயமாக மாற்றமடைய போவதில்லை இது போக்கு இது போ இது போக்கு இது 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 மாறாது இது வடிவ மாற்றம் அடைய எது வடிவ மாற்றம் எடுக்கும் எது நிறைவான கொள்கையில் இருக்கிறதோ அது வடிவ மாற்றம் அடுத்த அடுத்த நிலையை நோக்கி செல்லும் இது நிறைவுக்கு எதிரான ஒரு நிலை இது இந்த சமூக கருத்துகளுக்கும் ஊழல்களுக்கும் நிறைவுக்கு எவ்விதமான தொடர்புமே இல்லை சமூகத்தின் ஒவ்வொரு மனிதருக்கும் இதில் பங்கு இருக்கிறது ஆகவே இது மாற்றமெல்லாம் அடையாது இந்த பல பேய்களை மனிதர்கள் பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் சிலருக்கு பாருங்கள் பெரிய பணம் புகழ் இதெல்லாம் கூட தேவையில்லை எதுவுமே இருக்காது பெரிய கூடுதலான பொருளாதாரமும் இருக்காது புகழ் இருக்காது எதுவும் இருக்காது ஏதாவது ஒரு கருத்தின் மீது ஒரு பிடிவாதமான நோக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு கருத்தின் மீது இருக்கும் அந்த ஒன்று பல வெற்றிகளை ஈட்டு தந்து ஒரு பெரிய பேயாக வளர்ந்திருக்கும் இந்த ஒன்று உங்களை நீங்களே நன்கு சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள் ஏதேனும் ஒன்று பல வெற்றிகளை ஈட்டி ஈட்டி தந்து ஒரு பேயாக இருக்கும் அந்த பேயை நீங்கள் நினைத்தாலும் அது உங்களை விடாது எனக்கு நீ வேண்டாம் போதும் நீ வந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி பாருங்கள் அது உங்களை விடாது எனக்கு உடல் வேண்டும் என்று அது உங்களை சுற்றித்தான் வரும் மனிதர்கள் அவர்களுக்கு இடையிலான உறவுகள் மனிதருக்கும் இயற்கைக்குமான புரிதல் ஆகியவை எல்லாம் இயல்பாக எந்த நோக்கமுமே இல்லாதவை இயல்பாக வாழும் மனிதர்களுக்கு உறவாடுவதற்கு நோக்கமே தேவையில்லை அதன் உறவு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என்று யாரும் யாருடனும் பழகினால் அது உறவே அல்ல அப்படி பழகவே கூடாது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என்று இருந்தால் அது ஒரு நாள் பேயாகும் அது ஒரு நாள் பேயாகிவிடும் இது அனைவருக்குமே நிகழ்ந்திருக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நோக்கமே இல்லாமல் உறவாடி பாருங்கள் ஒருவரோடு அல்ல பல்லாயிரம் பேரோடு நீங்கள் உறவாடி கொண்டே இருக்கலாம் உங்கள் வாழ் உலகிலேயே பெய் உங்கள் உலகத்திலேயே இன்னல் இடர் அந்த உறவுகளினால் ஏற்படவே ஏற்படாது உங்களுடைய தொடக்கமே அதுதானே உங்களுடைய தொடக்கத்திலேயே நோக்கம் இல்லை இறுதியில் எப்படி நோக்கம் இருக்கும் உங்களுக்கு நோக்கம் இருந்தால் தானே உங்கள் முயற்சிகளிலிருந்து விளையும் ஒரு உறவுக்கோ ஒரு செயலுக்கோ நோக்கம் இருக்கும் உங்களுக்கே நோக்கம் இல்லை பொழுது அதற்கு எப்படி நோக்கம் இருக்கும் அதற்கு எந்த நோக்கமும் இல்லை பொழுது அது நிறைவானது அல்லவா ஒரு மழை துளி அது அது மழை துளி அது வெயில் காற்று அது உங்களை என்ன செய்யும் உங்களை ஆற தழுகொள்ளும் பொருந்தவில்லை என்றால் விலகிச் செல்லும் மழை மிகுதியான மழை பொழிந்து விடுகிறது நாம் என்ன வேண்டுகிறோம் போதும் வெயில் வேண்டும் என்று வேண்டுகிறோம் இந்த மொத்த ஒட்டுமொத்த மழை துளிகளும் ஒரு வடிவ மாற்றத்தை அடைந்து புல்லாக பூண்டாக பல்வேறு பூச்சிகளாக எல்லாம் வடிவ அடைந்து நிலத்தடியில் நீர் சேமிப்பாக மாறி ஆவியாக சென்று பனியாக மாறி வடிவ மாற்றம் அடைந்து வெயில் வந்து விடுகிறது இதில் என்ன துயரம் இருக்கிறது நீ போதும் என்றால் அது நின்றுவிடும் வெயில் வேண்டும் என்று கேட்டால் வரும் ஐயோ கோடை கொளுத்துகிறது எனக்கு இந்த வெயில் போதும் என்று என்று விரும்பினால் மழை வேண்டும் என்று நீ கேட்டால் மழை வரும் இது நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து பார்த்தால் இவையெல்லாம் நிகழும் நீங்கள் நோக்கமற்றவராக அல்லது நான் நோக்கமற்றவர் என்று கூறுவது நோக்கமே இல்லாத நிலையை பற்றி அல்ல நான் பல முறை கூறியிருக்கிறேன் மனித பிறவி என்று வந்துவிட்டாலே நோக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எவ்வளவு நோக்கங்களை தணிக்கிறீர்கள் என்பதில்தான் அந்த பிறவியின் மாண்பு இருக்கிறது நீங்கள் நோக்கம் தனிந்தவராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் விரும்புகையில் கோடை கொளுத்துகிறது வெயில் தாங்கவில்லை எனக்கு மழை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகையில் மழை வரும் உறுதியாக மழை வரும் இல்லை இந்த இந்த வெள்ளம் போதும் வெயில் வேண்டும் என்று கேட்கையில் வெயில் வரும் ஊருக்கே வரவில்லை என்றாலும் உங்களுக்கு வரும் உங்களுக்கான வெப்பம் கிடைத்தே தீரும் அது இதுதான் இறையின் துகளாக இறையின் குழந்தையாகவே இருப்பது முயற்சிகளை குறை குறைத்து கொண்டு தான் இயல்பான வாழ்க்கை முயற்சி எப்படி நேரடியாக குறைப்பது நோக்கங்களை தனித்தால் தானே முயற்சி இல்லாமல் இருக்கும் உங்களில் பலர் நோக்கங்களை மிகுதியாக வைத்திருக்கிறீர்கள் நான் கூறுபவற்றுள் இந்த முயற்சியை குறையுங்கள் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்கிறீர்கள் அது மிக நல் நல்ல வழி அது நிறைய ஆசைகள் இருக்க வேண்டும் ஆனால் வேலை செய்யக்கூடாது வச்சுக்கூடாது நான் அப்படி கூறவில்லை நாம் நோக்கங்களையே தனித்துக் கொள்கிறோம் என்றால் இயல்பாகவே முயற்சிகள் தனிந்துவிடும் அதன் பிறகு உங்களுடைய மனநிலையில் உங்களுடைய வாழ்நாள் காலம் இருக்கிறது அல்லவா அது மிக மிக விரிவானது என்பது புரியும் இப்பொழுது பலருக்கு எப்பொழுது ஏதாவது எப்பொழுது எது ஆகுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது பலருக்கல்ல கிட்டத்தட்ட அனைவருக்குமே இருக்கும் மரணம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று அச்சம் இருக்கும் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டால் உண்மையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதற்கு மாறாக என்ன செய்வார்கள் என்றால் நான் போய்விட்டால் குழந்தைகளுடைய நிலை என்னாவது நான் போய்விட்டால் குடும்பத்தின் மானம் என்னாவது கடன் வாங்கி வைத்திருப்பார்கள் அந்த கடனை எல்லாம் அடைக்கவே இல்லை என்றால் மானம் கெட்டு போயிடும் என்று யாருமே நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே மரணத்தை கண்டஞ்சுகிறேன் என்று கூறியதே இல்லை என்னிடம் அதுதான் ஆனால் உண்மை அப்படித்தான் கூற வேண்டும் நீ ஏன் வாழ விரும்புகிறாய் வாழ்வதற்கு காரணம் கேட்காதே நீ ஏன் வாழ விரும்புகிறாய் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் வாழ்வதற்கு காரணம் எதற்கு என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை விளங்கும் நீ ஏன் வாழ விரும்புகிறாய் என்னுடைய மனைவியை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கணவரை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பெற்றோரை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டும் பிள்ளைகளை பெரிய நிலை கொண்டு வர வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்றால் சரி கிளம்பு இந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிறவியில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பிறவியில் நல்ல கணவன் அடுத்த பிறவியில் நல்ல மனைவி அடுத்த பிறவியில் நல்ல தாய் அடுத்த பிறவியில் நல்ல தகப்பன் உனக்கு போக்கு சிவத்தின் போக்கில் ஒரு பிறவி என்பது ஒன்றுமே இல்லை உனக்கு ஐயோ மரணம் ஐயோ பிறப்பா ஆஹ் சிவத்துக்கு நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அவ்வளவுதான் இவ்வளவு நோக்கங்கள் இருக்கின்றனவா இந்த பிறவியில் இவை போதும் அடுத்த பிறவியில் அடுத்தவை அப்படித்தான் நிகழ்கிறது அப்படித்தான் பிறவிகள் அமைகின்றன நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி நீ உன்னை உணர வேண்டும் ஏன் வாழ வேண்டும் என்று கேட்டால் அதற்கு காரணமே தேவையில்லை காரணத்தோட நான் பிறந்தேன் பிறக்கும்போது காரணம் தெரியுமா அல்லது நானே ஒரு காரணத்தை வைத்து கொண்டு சிவசக்தி நிலையிலிருந்து நான் இங்கு அவதாரம் எடுத்து ஒரு நல்ல மனைவியாக நல்ல கணவராக வாழ்ந்து காட்டுவேன் நீ வந்தாயா நீ யார் என்று உன்னுடைய அடையாளத்தை நீ புரிந்து கொள்வதற்கே பிறந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன பிறப்பதற்கு முன்பு உன்னுடைய வயது எத்தனை ஆயிரம் கோடி ஆண்டுகளோ அது தெரியாது என்னவெண்ணம் இருந்தாய் இவ்வளவு ஒரு கால வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரும் போக்கில் நீ ஏன் வந்தாய் என்று உனக்கு தெரியாது ஆனால் ஏன் இருக்க வேண்டும் என்று மட்டும் உனக்கு தெரியும் எப்பொழுது போவாய் என்று தெரியாது எதனால் போவாய் என்றும் தெரியாது ஆனால் எதற்கு வந்தோம் இந்த வாழ்க்கைக்கென்று ஒரு பொருள் இருக்கிறது இதில் நான் சாதிக்க வேண்டும் என்று பேசுகிறாயே ஏதாவது இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா உன்னுடைய வரலாறும் தெரியாது எதிர்காலமும் தெரியாது நிகழ்காலமும் உனக்கு தெரியாது அதுவும் உன் கையில் இல்லை ஆனால் இந்த நிகழ்காலத்திற்கு எதிர்காலத்துக்கு நீயாக ஒரு வண்ணம் பூசுகிறாயே அது எப்படி நிலைக்கும் இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா இதுதான் இதான் முயற்சி ஏன் இவ்வளவு முயற்சி ஏன் இவ்வளோ பாடுபடுகிறாய் எதை இது செய்து நீ என்ன சாதிக்கப் போகிற நான் நேற்று வகுப்பில் கூறியதே மீண்டும் கூறுகிறேன் உணவு உறக்கம் இலைப்பாறுதல் கலவி இவற்றையெல்லாம் விட நீ பெறுவதற்கு ஏதாவது ஒன்று இதனை விட சிறந்த ஒன்று கூறு எதுவுமே இவற்றை இழந்து விட்டல்லவா நீ அனைத்தையும் பெறுகிறாய் பெற துடிக்கிறாய் அப்படி நீ பெறுபவைதான் பேயாகு பேயாகும் எவற்றையெல்லாம் இழந்து நீ எதனை பெறுகிறாய் என்பதை பார் நீ அம்மையப்பருடைய வழங்கல்களை இழந்து பேய்களை பெற்றெடுக்கிறாய் எவர் ஒருவர் தமக்கு வழங்கப்பட்ட கொடைகளை மதிக்கவில்லையோ போற்றவில்லையோ அவர் முயற்சிகளால் கொடுமையான நாட்களையும் கொடுமையான இரவுகளையும் உடல்நிலையும் மட்டும்தான் பெற முடியும் அதற்கு வேறு வழியும் இல்லை கதியும் இல்லை இதுதான் நம்முடைய அருட்கொடைகளுக்கும் முயற்சியின் விளைவுகளுக்குமான சாரமான வேறுபாடு நீங்கள் உங்களை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் உங்களை நீங்கள் இவ்வாறான முயற்சி சகதிகளில் இருந்து மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்களே உங்களை மீட்டெடுக்க இயலும் இந்த கருத்தை நீங்கள் நன்கு உள்வாங்கிக் கொண்டால் போதுமானது பற்றற்று இருக்கும்படி நான் உங்களை அழைக்கவில்லை அப்படி அதெல்லாம் உண்மை இல்லை பற்றற்ற வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை பற்றற்ற வாழ்க்கை என்றால் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் வாழ்க்கையில் பற்று இல்லை என்றால் கிளம்பி சென்று விட வேண்டும் உயிர் வாழ்வதே தானே உயிரோடு இருக்க வேண்டும் என்பதே பற்று தான் நான் அந்த இடத்திற்கெல்லாம் அழைக்கவில்லை இன்பமான வாழ்க்கையை பற்றித்தான் நான் மீண்டும் மீண்டும் உரையாடுகிறேன் இயல்புக்கு மீறி எதையும் செய்யாதே உன்னுடைய இயல்பு தாண்டி கால் வைக்காதே அங்கெல்லாம் சிந்தனையை செலுத்தாதே உன்னுடைய இயல்பு எல்லை எதுவோ அதில் இரு அந்த எல்லையை தாண்டி நீ பிறருடைய எல்லைகளில் குறுக்கிடாதே பிறருடைய உன்னுடைய எல்லையை அனைவருக்குமானதாக திறந்து வைத்திருக்காதே இதெல்லாம் ஏன் செய்கிறார்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இலக்குகளுக்காகத்தான் சில தான் எல்லா கதவுகளையும் திறப்பதும் சில நோக்கங்களுக்காக எல்லா கதவுகளையும் மூடுவதும் நிகழ்கிறது அப்படி இருக்காதே நீ உன்னுடைய விருப்பங்களில் மட்டும் நிலைத்திரு உன்னுடைய விருப்பம் உன்னுடைய இயல்புகளில் தான் எழும் அது பிறருடைய உடைமையை உரிமையை பறிக்காது பிறருடைய உடைமையையும் உரிமையும் பறிக்காத எதுவும் உன்னுடைய விருப்பம் அதை யாரும் கேள்வி கேட்க வாய்ப்பளிக்காது கேள்வி கேட்கக்கூடாது என்பது கூட அடுத்தது நீ அதற்கெல்லாம் வாய்ப்பை அளிக்கக்கூடாது உன் விருப்பம் உன்னுடைய உரிமை அதை விட்டு தராதே அப்படி இருந்தால் என்னுடைய விருப்பம் நான் இன்பமாக வாழ்வதுதான் என்று நீ நிலையாக இருந்தால் உனக்கு அம்மையப்பர் பரிசுகளை வழங்கிக் கொண்டே இருப்பார் கொடைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது உங்களுடைய எல்லை வரையறுக்கப்பட்டுவிட்டது உங்களுடைய எல்லையை நான் இந்த உரையின் இது இதுவரையிலான போக்கில் வரையறுத்து விட்டேன் உங்களுடைய இயல்பு இல்லை எதுவோ அதில் இருங்கள் வேறு எதிலும் குறுக்கிடாதீர்கள் பொருள் மீதோ மனிதர் மீதோ சில கருத்துகள் மீதோ குறுக்கீடு செய்யாதீர்கள் அங்கெல்லாம் போய் விழாதீர்கள் எது வந்து விழவும் அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் இருந்து அதில் நிலையாக இருங்கள் கற்பனையிலும் கூட பிறருடைய உடைமைகளை உரிமைகளை எல்லாம் பிடுங்க பிடுங்க நினைக்காதீர்கள் அப்படியெல்லாம் இதுவரை செய்திருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் மனதளவில் ஆழ்ந்து மன்னிப்பு கேளுங்கள் துளி பாசாங்கம் இல்லாமல் மன்னிப்பு கோருங்கள் பிறருடைய உணவில் ஒரு வேலையை இருந்தாலும் பிறருடைய உறக்கத்தை பிடுங்கியிருந்தாலும் உங்களுடைய நினைவால் பிடுங்கியிருந்தாலும் பிறருடைய புன்னகையை பிடுங்கி இருந்தாலும் மன்னிப்பு கூறுங்கள் அதுக்கெல்லாம் காரணம் தேடிக்கொண்டாதீர்கள் நான் நான் செய்ததற்கு காரணம் இதுதான் இதை நியாயப்படுத்தாதீர்கள் பிடுங்கியது தவறு அவர்கள் எவ்வளவு அநீதிகள் செய்திருந்தாலும் அவர்களுடைய ஒரு புன்னகையை பிடுங்குவதற்கு கூட நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்யும் அநீதி அவர்களுக்கு நாம் அவர்களுடைய புன்னகையோ நிம்மதியோ பிடுங்க நினைத்தால் அது நமக்கு அது நமக்குத்தான் நாம் இதனை சேர்க்கிறோம் அவர்கள் அதனை சேர்த்தார்கள் அவர்கள் அதிக பாவங்களை சேர்த்தார்கள் நான் குறைந்த பாவம் சேர்த்தேன் என்று வேண்டுமானால் நீங்கள் கூறிக்கொள்ளலாம் அவர்கள் பாவிகள் அவர்களுக்கு எதிராக நான் சிந்தித்தேன் என்றெல்லாம் கூற இயலாது நீ எதை சிந்திக்கிறாயோ அது உனக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் உங்களுக்கு எதிராக இருந்தோர் இருப்போர் துயரப்பட வேண்டும் என்றெல்லாம் கற்பனையே செய்யாதீர்கள் அப்படி அப்படி கற்பனை செய்பவர்கள் எல்லாம் எவ்வளவு கோயில்களுக்கு போயும் உடலிலும் மனதிலும் கொண்டே எல்லாம் நாம் பார்க்கிறோம் என்ன செய்தாலும் சில சிக்கல்கள் அவர்களுக்கு தீராது ஏற்கனவே கூறியது போல அவர்கள் சில நோக்கங்களை வைத்து செயலாற்றுவார்கள் அந்த நோக்கங்களில் எல்லாம் வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கும் அந்த வெற்றி அவர்களை வாழ வைக்கிறது நம்பிக்கை வாழ வைக்கும் அவ்வளவுதான் நம்பிக்கையால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இன்னொரு புறம் அவருடைய உடல் துயரப்பட்டு கொண்டே இருக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல உறக்கம் இருக்காது இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளோ வேண்டும் அது எதுவுமே இருக்காது சில வெற்றிகள் சில பெருமைகளை பிடித்து கொண்டு அதிலே இருப்பார்கள் நிலைத்திருப்பார்கள் அவ்வளோதான் அவர்களை பொறுத்தவரை இந்த பகுதி இந்த இயல்பு வாழ்க்கை என்ற பகுதியே மறைவு மறைக்கப்பட்டுவிடும் இப்படி ஒன்று இருப்பதே தெரியாது அவர்களுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் அது அவர்கள் புரியாது ஒருவேளை அது புரிந்தாலும் அதை ஏற்க மாட்டார்கள் ஒருவேளை அவர்கள் ஏற்றாலும் அது அவர்களுக்கு விளங்காது ஏனென்றால் அவர்கள் இன்னொரு புறத்தில் இலக்குகளையும் நாட்டங்களையும் மிகுத்து கொண்டே இருக்கிறார்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவ்வாறு முயற்சிக்கையில் பலருடைய நலன்களை எல்லாம் அவர்கள் பிடுங்குகிறார்கள் யாருடைய நலனையுமே பிடுங்காமல் ஒரு ஒரு வெற்றி பெற இயலாது வெற்றி என்பது என்ன சிலருடைய தோல்வி தானே வெற்றிக்கு ஏதாவது வெற்றிக்கு வேறு ஏதாவது இலக்கணம் இருக்கிறதா எனக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம் நானெல்லாம் பெரிய வெற்றி அடைந்தவன் அல்ல எனக்கெல்லாம் பெரிய வெற்றி என்றால் என்னவென்றே தெரியாது வெற்றி என்பது என்ன உன் வெற்றி பிறருடைய தோல்வி அதுதானே எல்லோருமே வெற்றி அடைய வேண்டும் என்று கூறினால் அதனே அது வெற்றி என்று கூறக்கூடாது வேறு பேர் வைக்க வேண்டும் வெல்லுதல் என்பதுதான் வெற்றி வெல்லுதல் என்றால் வீழ்த்துதல் ஒருவரை வீழ்த்தினால் தானே நீ வெல்வாய் ஆக வெற்றி என்பதே பலருடைய தோல்விதான் நான் என்னுடைய முயற்சியினால் வெற்றி பெறுகிறேன் நான் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை என்று நீங்கள் கூறினால் அது உங்களை நீங்களே சிறப்பாக ஏமாற்றிக் கொள்வதற்காக அது ஒரு வெற்றி என்று கொண்டாடலாம் இதைவிட சிறப்பாக உங்களை ஏமாற்றிக் கொள்ள முடியாது நீங்கள் ஒரு வெற்றியாளர் என்று கூறலாம் நான் என்னுடைய திறமையால் வெற்றி பெறுகிறேன் இதில் பிறர் அடைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு திறமை இல்லை என்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய கடைசி புகலிடம் உங்களுடைய திறமைதான் நான் என்ன என்னுடைய கேள்வி என்ன என்றால் ஏற்கனவே ஒருவருக்கு திறமை குறைவு இருக்கிறது அதில் உனக்கு திறமை மிகுதியாக இருக்கிறது இந்த இரண்டு பேரும் ஓர் இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்கள் அவருக்கு திறமை குறைவு இருக்கிறது என்பதை ஒன்று அவரிடம் சொல்லி இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரை அதிலிருந்து விலகச் செய்ய வேண்டும் அப்படி செய்பவர்கள் யாரும் இல்லை அப்படி செய்தால் அவர் கேட்க மாட்டார் என்னிடமா திறமை இல்லை என்று அவர் கிளம்புவார் சரி நீங்கள் செல்கிறீர்கள் உங்கள் திறமையினால் ஒரு இடத்தை நோக்கி செல்கிறீர்கள் அப்படி சென்று பிறரையெல்லாம் வென்று ஒன்றை பெறுகிறீர்கள் அவ்வாறு பெற்றது வெற்றியே அல்ல இதற்காக நான் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று உங்களால் மனதார கூற இயலுமா எந்த முயற்சி செய்யாமல் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று கூற இயலுமா ஒரு பொருளாதாரம் ஈட்டுவதற்கோ தொழில் வாய்ப்பு பெறுவதற்கோ அப்படி நீங்கள் எந்த முயற்சியும் சிறு முறைகேடும் இல்லாமல் செய்வது உண்டா செய்தது உண்டா அப்படியெல்லாம் முயற்சியே செய்யாமல் உங்களுக்கு ஒன்று கிடைக்கிறது என்றால் அது வெற்றி இல்லை உங்களுக்கு வழங்கப்பட்ட கொடை உங்களுக்கு கொடை வழங்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் இந்த இடத்தை வந்து அடைய முடியாதவர்கள் யார் என்று திரும்பி பார்ப்பீர்கள் யாரெல்லாம் இங்கு வர இயலாமல் திணறுகிறார்கள் என்று பார்ப்பீர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைத்தவற்றிலிருந்து ஏதேனும் ஒன்றையோ பலவற்றையோ கொடுப்பீர்கள் அவர் இறைவனுடைய கொடை பெற்றவர் வெற்றியாளர் பிறருக்கு பிச்சை போடுவார் கொடை பெற்றவர் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்தளிப்பார் இந்த இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இரண்டுமே வேறு வேறு உங்களுக்கு திறமை இருக்கிறது என்றால் அதனை வழங்கியவரும் அம்மைய இன்னொருவருக்கு அதில் குறைபாடு இருக்கிறது என்றால் அந்த திறன் குறைவையும் அவர் தான் வழங்கியிருக்கிறார் அவர் ஏன் திறன் குறைவை ஒருவருக்கு வழங்குகிறார் அவருக்கு வேறு இதிலோ திறன் இருக்கிறது இதில் தான் திறன் குறைவு இருக்கிறது இந்த ஒப்பீடே தவறு இந்த ஒப்பீடு தவறு இதற்காக நீ எடுக்கும் முயற்சி தவறு இதன் விளைவாக நீ பெரும் வெற்றி தவறோ தவறு இதனை எல்லாம் திறமைக்கு கிடைத்த பரிசு என்று நீ கருதுவாயின் உன்னுடைய வாழ்க்கை போக்கிலிருந்து விலகிவிடும் நீ அந்த இலக்குகளுக்காகவும் நாட்டங்களுக்காகவும் பிறரை மதிப்பிடத் தொடங்குவாய் போட்டியில் ஒரு மனிதருடைய வெற்றி பிற மனிதர்கள் மீதான மதிப்பீட்டில் இருந்து தான் தொடங்கும் ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அவர் அவருக்கு நம்பிக்கை வரும் இல்லையா உங்கள் அனைவருக்கும் பிடித்தமான சொல் நம்பிக்கை உங்களுக்கு இருப்பது நம்பிக்கை என்றால் உங்களோடு ஓடி வருபவர்களுக்கு இருப்பதுக்கு பேர் என்ன அவர்களுக்கும் நம்பிக்கை தான் ஆகவே எல்லோருக்குமே நம்பிக்கை இருக்கிறது நான் தான் வெற்றி பெறுவேன் என்று ஆனால் ஒருவர்தான் வெற்றி பெற இயலும் வெற்றி பெறும் ஒருவர் மீதம் உள்ளவர்களை பார்த்து என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார் இவரிடம் இது குறைவு இங்கு இவரை முந்தலாம் இவரை இங்கு தட்டலாம் இவரை பொருட்படுத்த வேண்டாம் இவர் அதில் சிறப்பானவர் இதைவிட நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற கணக்குகளெல்லாம் இருந்தால்தானே ஒரு தொழிலில் வெற்றி பெறுகிறீர்கள் ஒரு தேர்வில் அப்படித்தானே வெற்றி பெறுகிறீர்கள் குடும்ப உறவுகளில் அப்படித்தானே வெற்றி பெறுகிறீர்கள் யாரிடம் எதை கொடுக்கலாம் யாரை எங்கு தட்டலாம் என்பது தெரியாமலா வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தொழில்கள் அப்படித்தான் இருக்கின்றனவா வணிகம் அப்படித்தான் நிகழ்கிறதா இதனை முறைகேடு போட்டி என்று வந்துவிட்டாலே முறைகேடு தவிர்க்க முடியாது போட்டி வெற்றி தோல்வி முயற்சி ஆகியவை அனைத்துமே முறைகேடு என்ற அச்சாணியில் மட்டும்தான் சுழலும் முறையாக எந்த போட்டியும் நிகழாது முறையாக போட்டி நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் தகுதி என்ற ஒரு தகுதி திறமை என்று ஒன்று ஒன்றை வைப்பீர்கள் பலருக்கு தகுதி இல்லை திறமை இல்லை ஆனால் ஆசை இருக்கிறது ஏன் ஏன் ஆசை இருக்கிறது நீங்கள் ஏதோ ஒன்றுதான் பெரிய வெற்றி என்று கொண்டாடுகிறீர்கள் அதனை எல்லோருமே பார்க்கிறார்கள் பார்க்கும் அனைவருக்குமே ஆசை வந்துவிடுகிறது நீங்கள் எதையுமே பெருவெற்றி என்று கொண்டாடவில்லை என்றால் அதை பார்த்து யாரும் ஆசைப்பட மாட்டார்களே இந்த புவியின் பல காடுகளில் ஓடிய ஓடைகளில் தங்க துகள் இருந்தது இப்பொழுதும் இருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது பல பல பகுதிகளில் துகள் ஓடைகளில் வரும் அது தங்கம் என்பதே அங்கு அந்த அந்த மக்களுக்கு தெரியாது அவர்களை பொறுத்தவரை ஒரு துகள் வருகிறது அவ்வளவுதான் தங்கம் ஒரு பெரிய பொருள் அதற்கு விலை மிகுதி அதில் பல பொருட்களை செய்யலாம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்தலாம் என்ற கருத்தை ஒரு சிலர் வளர்த்தெடுத்தார்கள் அந்த கருத்து வளர்ந்த பிறகு காட்டு ஓடைகளில் இருந்த தங்கத் துகள்களுக்காக கொலைகள் நடந்தன கொலை செய்தவர்கள் யார் ஆசைப்படுபவர்கள் இதுவரை ஒரு தூசு மிதந்து செல்கிறது என்பது போலத்தான் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல நூறாயிரம் ஆண்டுகளாக அந்த ஓடையில் அது மிதந்து சென்றது பாறைகளில் அது அப்பி கிடந்தது அதனை யாருமே பொருட்படுத்தவில்லை ஆனால் இது ஒரு பெரிய பொருள் அரிய பொருள் என்று கொண்டாடிய பிறகு ஒரு மனிதர் தன் அண்டை வீட்டுக்காரரை கொலை செய்ய தொடங்குகிறார் அதன் பிறகு இந்த காட்டை விற்பதற்கு அந்த கூட்டமே துடிக்கிறது அப்படி பல காடுகள் விற்கப்பட்டு விட்டன அப்படித்தான் தங்கம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து கொண்டிருக்கிறது தங்கமோ வைரமோ பல்லாயிரம் உயிர்களை பலி வாங்கிய பிறகுதான் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து சேர்கின்றன அது என்ன அது ஒரு பொருள் வைரம் என்பது ஒரு கல் தங்கம் என்பது ஏதோ ஒரு பொருள் என்று இருந்தால் இந்த மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் வருமா மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் வருமா அப்படி ஒரு சிக்கல் வந்ததா இல்லை நீ ஏதேனும் ஒன்றை இயல்புக்கு மாறாக வெற்றி என்று கொண்டாடுகையில் அதன் மீது அதற்கு பொருத்தமற்றவர்களும் ஆசைப்படுவார்கள் அப்பொழுதும் நீதான் குற்றவாளி தகுதி இல்லாதவர்களெல்லாம் கேட்கிறார்களே என்றால் நீ அந்த பொருள் மீது வைத்த பற்று பேராசை அளப்பெரியது தான் தகுதி இல்லாதவர்களுக்கு அது பெரிதெனப்படுகிறது உனக்கு கிடைத்தது உன்னுடைய இயல்புக்கானது என்றால் அதோடு நீ அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் அதன் மீது யாரும் பொறாமைப்பட மாட்டார்கள் எனக்கு கிடைத்தது காட்டில் நடந்து சென்றேன் ஒரு ஒரு கல் மின்னியது அதனை நான் எடுத்து ஒரு அணிகலன் செய்து கொண்டேன் என்று ஒரு பெண் போட்டுக்கொள்வாள் யாராவது ஒருவர் வந்து இதற்கு பேர் என்ன தெரியுமா இதுதான் வைரம் இதான் உலகத்தின் மிகச்சிறந்த உலோகம் என்று சொன்ன பிறகு அந்த பெண்ணுடைய காது அறுபடுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்துவிடுகின்றன அது அதுவரையது ஒரு கல் அதன் மீது மதிப்பீடு இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஒன்றை அடைந்த பிறகு குதிக்கிறீர்கள் கூத்தாடுகிறீர்கள் ஏன் நீங்கள் அடைவதே அதை தானே பானையை வனைவதே அதை உடைப்பதற்குத்தான் ஒரு பானையை வனைந்து வனைந்து செய்து சூளையில் இட்டு சுட்டு அதன் பிறகு தலையில் தூக்கி வைத்து ஆடி அதை தூக்கி ஊரே கூடியிருக்கும்போது தூக்கி போட்டு உடைத்து இப்படியும் உடைக்க முடியும் இன்னொரு பானை நான் செய்வேன் என்று செல்வதில் உங்களுக்கு பழக்கமாகிவிட்டது அதன் பிறகு ஒரு பானை எவ்வளவு பெரியது தெரியுமா என்று பலர் வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு பானை செய்வதற்கு திறமை இல்லை இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் இவரெல்லாம் திறமையில்லாதவர்களாம் வந்து போட்டி போடுகிறார்கள் என்று அவர்களுக்கு திறமை இல்லை உனக்கு அடிப்படை இயல்பே இல்லை இயல்பற்றது தான் உண்மையிலேயே பெரிய குறைபாடு திறமையற்றது திறமையற்றிருப்பது அவ்வளோ பெரிய குறைபாடு அல்ல இப்படி சமூகம் தனது உறுப்பினர்களை ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுபவராகவும் பொறாமை கொள்பவராகவும் சிதைத்து வைத்திருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை இறையின் வழங்கல்கள் நிறைவானவை நமக்கு அவை போதும் என்பதெல்லாம் இல்லை அல்ல அவைதான் நமக்கு உரியவை வேறு எதுவும் நமக்கு உரியவை அல்ல என்ற உண்மையிலிருந்து வழியது பொருள் வேண்டுமா கல்வி வேண்டுமா அறிவு வேண்டுமா மனித உறவு வேண்டுமா எது வேண்டுமானாலும் இந்த அடிப்படையிலிருந்து வேண்டினால் கிடைத்து கொண்டு தான் இருக்கும் நான் இன்னும் அழுத்தமாகவே கூறுவேன் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இறையின் வழங்கல்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன கிடைத்து கொண்டே இருக்கின்றன உங்களுடைய நாட்டம் வேறெங்கும் இருக்கிறது முயற்சிக்காமல் ஒன்று கிடைத்தால் அல்லது ஏதேனும் ஒன்று இயல்பாக எளிமையாக இருந்தால் அதனை நீங்களே பொருட்படுத்துவதில்லை கடுமையாக முயற்சித்து எதை எதையாவது பெற்றால் அதுதான் பெரியது என்று நம்புகிறீர்கள் நான் த தனிப்பட்ட முறையில் நான் முயற்சித்து ஏதாவது ஒன்று வந்தால் அது எவ்வளவு தீவினைகளோடு இருக்கும் என்பதை நன்கு புரிந்து நன்கு தெரிந்தும் புரிந்து வைத்திருப்போம் ஆகவே நானெல்லாம் இப்பொழுதெல்லாம் முயற்சியே செய்வது எதற்குமே முயற்சி செய்வதில்லை கடுமையாக முயற்சி செய்து எதையை நிறுத்துவதும் இல்லை எதையும் வர வைப்பதும் இல்லை இரண்டுமே இன்னல் நமக்கு வேண்டுமென்றால் அவர் வழங்குவார் அது முயற்சி மிக மிக குறைந்த முயற்சியில் அவர் வழங்குவார் எந்த முயற்சியுமே இல்லாமல் எல்லாம் அவருடைய நிறைவான வழங்கல்கள் மிக நிறைவான வழங்கல்கள் அவை வடிவ மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அவையெல்லாம் நம்மை பற்றி தெரியாது நமக்கு துயரமாகாது நமக்கு பொறாமை தராது நம் மீது பிறருடைய பொறாமை விழுவதற்கு அவையெல்லாம் இடம் கொடுக்காது இயல்போடு பொருந்தாமல் சூழலோடு பொருந்தாமல் மிக குறைவான அறிவோடு ஒரு வீடு கட்டுகிறீர்கள் பெரிய வீடு கட்டுகிறீர்கள் நமக்கெல்லாம் அந்த வீட்டை பார்த்தால் பாவமாக இருக்கிறது அந்த வீட்டை பார்த்தாலே பாவமாக இருக்கிறது அந்த வீட்டில் வாழப்போகும் மனிதர்களை நினைத்தாலும் பாவமாக இருக்கிறது ஆனால் அங்கு நீங்கள் ஒரு பூசணிக்காயை தூங்க வைத்து அதில் பெரிய கண்களை வரைந்து இதை பார்த்து யாரும் கண் வைத்து விடக்கூடாது என்று கருதுகிறீர்களே அதுதான் உங்களுடைய சிறப்பு எது பரிதாபத்துக்குரியதோ அதை பார்த்து பொறாமைப்படுவதற்கு இங்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த கூட்டம் மிக சிறப்பான கூட்டம் இந்த வீடே ஒரு தீப்பெட்டி போலவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பெட்டி போலவோ இருக்கிறது இதை பார்த்துமா கண் வைப்பார்கள் இதை பார்த்து பரிதாபப்பட வேண்டும் இதை பார்த்து கண் வைக்கிறார்களா அவ்வளவு பெரிய திருக்கோயில் தஞ்சை பெருவுடையார் ஆலயம் அதன் வாசலில் எந்த பூசணிக்காய் கட்டி எவனும் வைக்கவில்லை அதன் பிறகு எவனும் வைக்கவில்லை நின்று ஆகா என்ன அழகு என்று வியந்து விட்டு போ என்று கட்டினான் நீ கட்டும் வீட்டை நின்று யாராவது என்ன அழகு என்று வியந்தால் உனக்கு பிடிக்காது ஆனால் நீ அழகாக கட்ட வேண்டும் என்று நினைப்பாய் இது திமுரா இல்லையா வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று தான் கட்டுகிறாய் ஆனால் சாலையில் செல்லும் யாரும் இது அழகாக இருக்கு என்று சொல்லக்கூடாது இது எவ்வளவு திமுறை இதுதான் இந்த முயற்சி இப்படி எல்லாம் இது இது ஒரு பேய் இந்த வீடு பற்றிய உன் கருத்து ஒரு பேய் அந்த பேய் என்ன செய்யும் யாராவது வந்து நின்று வேடிக்கை பார்த்தால் பதட்டப்படும் கண் வைத்து விட்டான் இன்றைக்கு யாருக்காவது வாந்தி வருமோ தலைவலி வருமோ என்று யாராவது வந்து இந்த வீடு நன்றாக இல்லை என்று சொன்னாலும் இதையா நன்றாக இல்லை என்று சொன்னான் என்று கோபம் வரும் பேய்க்கு வேறு வேலை இல்லை பேய் பேய்க்கு புகழ்ந்தாலும் ஏறிக்கொள்ளும் இகழ்ந்தால் இகழ்ந்தாலும் கோபம் வரும் பெருமை வீடு உன் விருப்பம் என்ன ஒரு நேர்த்தியான இயல்பான ஒரு வீடு வேண்டும் கட்டு பலர் பார்த்து போராமைப்பட வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காது உன் விருப்பம் உன்னுடையது ஒரு நேர்த்தியான வீடு இயல்பான வீடு என்னுடைய தேவைக்கான வீடு கட்டு அது அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் பெருமை கொள்ளாது இது அந் நன்றாகவே இல்லை என்று சொன்னால் வருத்தம் கொள்ளாது அவ்வளோதான் இது நிலைக்கும் இதுதான் நிலைத்தன்மை அவ்வளவு பெரிய கோயில்களுக்கும் இதுதான் அடிப்படை இறைவனை வழிபடுவதற்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் அது நேர்த்தியாக இருக்க வேண்டும் பல்வேறு நுட்பங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பல தொழில்களை செழித்தோங்க செய்ய வேண்டும் நமக்கு அறிவு மிகுதியாக இருக்கிறது அவற்றையெல்லாம் இங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கோயில்கள் கட்டப்பட்டன வியந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக வந்து பார்ப்போரெல்லாம் வியந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அது எத்தனை நூற்றாண்டுகளாக எவ்வளவு பேரை பார்த்து விட்டு அது நிற்கிறது இது இறை வழங்கல் அந்த இந்த அந்த நுட்பம் இருக்கிறது அல்லவா அந்த நுட்பம் அது மனித அறிவிலிருந்து விளைந்ததில்லை அது இறைவன் வழங்கியது கோயில் கட்டுமான இலக்கணம் சிற்பக்கலை இதெல்லாம் வழங்க அதாவது கொடை அது அது ஒரு நிறைவு அந்த நிறைவு நிலைக்கிறது அது வடிவ மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம் <suss> <coughs> 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 அந்த வடிவத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டுமானத்தை எழுப்புகிறோம் இன்னும் சில நூற்றாண்டு கழித்து சிலர் வருவார்கள் அவர்கள் இது வடிவ மாற்றம் இது நிறைவு நிறைவு எடுத்தது வடிவ மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடைமுறையும் பெருமைகளுக்கு ஆட்படாமல் முயற்சிகளின் பின்னால் செல்லாமல் இலக்கு நோக்கம் ஆகியவற்றின் மீதெல்லாம் பற்று இருந்தால் விருப்பம் மட்டும்தான் இருக்கும் அந்த விருப்பத்திலிருந்து உங்களுக்கு விளைபவை யாவும் உங்களுடையவை அல்ல உங்களுக்காக வழங்கப்படுபவன் உங்களுக்காக வழங்கப்படுபவற்றை நீங்கள் பற்ற மாட்டீர்கள் நீங்கள் முயற்சிதாதாரே பற்றுவரும் உங்களுக்கு என்று ஒன்றை பெற்றால் இது எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இது என்னுடையது என்று பற்றுவரும் உங்கள் முயற்சிக்கு அப்பால் ஒன்று கிடைக்கிறது அது நிறைவானதாக இருக்கிறது அது உங்களை துன்புறுத்தவில்லை உங்களுக்கு எதிர்காலத்தில் அதனால் துன்பம் இல்லை எனும் பொழுது அதன் மீது உங்களுக்கு பற்று இருக்காது அல்லது மிக குறைவான பற்று இருக்கும் இப்படி உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கருத்தும் மனிதரும் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக இருக்கும் அது இறை வாழ்க்கை இறை வழங்கும் வாழ்க்கை இந்த இறை வழங்கும் வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அது உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதற்கான அடிப்படை உள்ளது அதில் வேறுபாடே இல்லை எனக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு என்னவோ அதான் உங்களுக்கு உங்களுக்கு ஆகாதவருக்கும் கூட உங்களை ஆகாதவருக்கும் அதன் அடிப்படை நம்மையை பிறகு யாவரும் குழந்தைகளே நாம் இந்த அடிப்படைகளை உணர்ந்த காரணத்தினால் இந்த அடிப்படைகளை கூறுகிறோம் அவ்வளோதான் இந்த அடிப்படைகள் அனைவருக்கும் பொதுவானவையே இந்த அடிப்படைகளிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களுக்கும் இறை வழங்கும் பரிசு கிடைத்து கொண்டே இருக்கும் நிறைவான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையும் அமையும் இது உங்களுக்கு அமையட்டும் என்று நான் அமையப்பறை வேண்டுகிறேன் இந்த பாடம் முடிவடைந்தது செம்மை வெளியீட்டக நூல்கள் செம்மை வனம் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் கிடைக்கும்